சாம்சங் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சாம்சங் கேலக்ஸி M31. இதோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் பார்த்துட்டோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்ச சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது எப்போ புது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேனோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். M31 பொறுத்த மட்டும் உங்களுக்கு பேக் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா அதாவது ப்ரைமரி கேமரா 64 மெகா பிக்சலாக வருது. எனக்கு நார்மல் ஷாட் வேண்டாம், எனக்கு அல்ட்ரா ஒயிட்டில் வேணும்னா அல்ட்ரா ஒயிட் ஷாட் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 8 மெகா பிக்சல் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஒயிட் ஆங்கிளில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, பென்சில் ஆர்ட் வந்து பண்ணுறவங்க, பல விதத்தில் அவங்களுக்கு இருக்கும் மைக்ரோ ஆர்டிஸ்ட்டு. சின்ன சின்ன விஷயங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டெப்த் சென்சிங் இன்னும் நல்லா வர்றதுக்கு இன்னொரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்படி பேக் சைடில் உங்களுக்கு 4 கேமரா இருக்குது. தென் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. தாராளம் போதுமான அளவு என்ன தேவையோ ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கு, இப்போ கண்டென்ட் கிரியேட்டருக்கு என்ன தேவையோ அதை இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸர்னு எடுத்துகிட்டிங்கன்னா சாம்சங்கோட ப்ராசஸர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. X9 6001 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் நிறைய பக் இருக்கும். போதுண்டா சாமி இன்னும் உரம் கட்டிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயம் போல்டாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் நமக்கு மார்க்கெட்டில் வேணும்னா இந்த மாதிரி ப்ராசஸர் அவங்களுடைய ஓன் ப்ராசஸர் பயன்படுத்தும் போது பக் ஃப்ரீ அவங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி ஜிபி பயன்படுத்தியிருக்காங்க. ரேம் பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன நன்மைனா பவர் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும், ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு தாராளமாக இருக்குது, வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது 512 GB வரைக்கும் நீங்கள் அடிஷ்னலாக செகண்டரி மெமரி ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6.4 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். இப்போ ஒரு கூட்டத்தில் நீங்கள் கும்பலாக இருக்கிறீங்க, உங்கள் ஃபோன் திரையை மட்டும் அவங்களுக்கு தனியாக தெரியும், வித்தியாசமாக தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பயன்படுத்தியிருக்காங்க, Android 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு நிறைய நன்மை இருக்குது. அதாவது உங்கள் ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்குது இன்புல்ட்டாகவே. இதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்குமே இடைப்பட்ட தூரத்தில் இருக்குது. அதாவது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அன்லாக் பண்ணுது. ஸோ ஹேக்கரால் நம்ம ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது உங்கள் ஃபோனை, செக்யூரிட்டி கொஞ்சம் பலமாக இருக்குது. இதுக்கப்புறமா ஃபேஸ் லாக் இருக்குது. ஃபேஸ் லாக்கை பொறுத்த மட்டும் இவங்களுடைய அல்காரிதம் எதுவுமே அப்ளை பண்ணலை, கூகுளோட அல்காரதம் தான் அதில் இருக்குது. இதுக்கப்புறம் கேமராவில் வந்து இவங்களுடைய அல்காரதத்தை பிச்சு மேஞ்சிருக்காங்க. ஸோ கேமரா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுட் ரிவியூராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவுட்புட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரசிக்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 6 விதமான சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது லைட் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, ஜியோ மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, ஜைரோ சென்சார் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அக்ஸலோமீட்டர் சென்சார் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கு போதுமான சென்சார் எல்லாமே இருக்குது, பட் NFC மிஸ் ஆகுது. NFC இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இல்லாதனால. இனி உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அதை தொடர்ந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக TTGயோட சர்டிஃபிகேஷன் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோமா இல்லையாங்கிறத லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறோம். இனி கேமரா சாம்பிள்ஸாக பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இனி கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட், இப்போ சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா ஒயிட். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல், இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா ஒயிட். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு, எப்படி இருந்துச்சுங்கிறதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா மேக்ரோ ஷாட் காமிக்கிறேன். இது நார்மல் ஃப்ளவர், மேக்ரோவில் எடுத்தது காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இது மேக்ரோவில் எடுத்தது. இனி சின்ன ஒரு வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், இதையும் பாருங்கள். இனி
ஸ்லோ மோஷனை பாருங்கள், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்லோ மோஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் ஸ்லோ மோஷன், அதாவது அதை விட உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்குது, அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொன்னால் போய்கிட்டே இருக்கும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு, அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கேம் விளையாடும்போதும் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலை. மேலோட்டமாக பார்க்கும்போது தான் லேக் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆகுது, எந்த குறைபாடுகளும் இதில் கண்டுபிடிக்க முடியலை. இதுக்கப்புறம் சூப்பர் அமலாக டிஸ்பிளே கொடுத்துருக்கனால தனியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை, அந்த ஸ்க்ரீனை பொறுத்து தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். இதை டெமோ காமிக்க முடியாது, பட் இதை வாங்கி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் ஆடியோ பொறுத்த மட்டும் டோல்பியோட அவுட்புட்டை உங்களால் உணர முடியாது, அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு. ஸோ இதுக்கும் டெமோ காமிக்க முடியாது. தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த மட்டும் கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தரவா செக் பண்ணி பார்க்கையில் 1.5 நாள் நிற்கிது, அதாவது இது நெட்ஒர்க்கை பொறுத்து இருக்கும். அதாவது சிக்னல் உங்களுக்கு நல்லா கிடச்சிச்சின்னா பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், ப்ராசஸருக்கு லோட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் பேட்டரி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு இதில் கவர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்தீங்கன்னா கீப் சப்போர்ட்டிங்.